Hello friends, welcome to Nithu's Recipes. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஐட்டம் வந்து ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணக்கூடிய லெமன் ரைஸ். ஸோ இது வந்து இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, நல்லா 2 கப் ரைஸை வந்து உதுரா வந்து வேக வச்சுருக்கேன். அண்ட் அதில் நான் சால்ட்டும் போட்டு ஆட் பண்ணி நல்லா ஆற வச்சுருக்கேன். இப்போது நல்லா ஆறி இருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கிறேன். அந்த கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நல்லா நல்லெண்ணெயை வந்து நான் ஊற்றுறேன். 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் கிட்ட ஊற்றுறேன், பிகாஸ் இந்த சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அது சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். அது இப்போ நல்லா பொரிஞ்சிடுறது. அது பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணுறேன், இந்த கலர் கொடுக்கறதுக்காக. உங்களுக்கு ஏற்ற போல் டார்க்காக வேணும்னா நிறைய ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் 2 பச்சை மிளகாவை கொஞ்சம் பெரிய சங்க்ஸாக கட் பண்ணியிருக்கேன். வேர்க்கடலை ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் க்ரன்ச்சி டேஸ்ட் இருக்குங்கனால போட்டிருக்கேன். பச்சை மிளகா கூட நான் பெருசாக போட்டிருக்கிறது ஏன்னா நம்ம எடுத்து வச்சுடலாம். அண்ட் இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிடுறேன். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம இந்த ஆரின சாதத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போது இந்த ரைஸ் வந்து ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகலாம், குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், இல்லை பிக்னிக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நான் பண்ணுறது வந்து நாங்கள் ஒரு பிக்னிக் போகிறோம், அதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன் இதை. ஸோ பிக்னிக் பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், குயிக்காகவும் ஆகிடும் இந்த டிஷ். இதுக்கு எதுவும் தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு சிப்ஸ் இருந்தால் போதும், இல்லை வடை ஏதாவது பண்ணிட்டேன்னாக்கா அது கூட போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ லெமன் ரைஸ், டேமரின் ரைஸ், கர்ட் ரைஸ் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதுக்கு நான் வந்து 1 ஃபுல் லெமன் நான் புழிகிறேன். ஸோ 2 மூடி, ஏன்னா வந்து இது புழிஞ்சால் போதும். பிகாஸ் லெமன் ரைஸுக்கு வந்து என்ன ஆகும்னாக்க நேராக நேராக தான் ஊறும் அது நல்லா. ஸோ அதனால் ஜாஸ்தி புழிஞ்சிடாதீங்க, ரொம்ப புளிப்பு ஜாஸ்தியாக போயிடும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. நான் வந்து 1 ஃபுல் லெமன் நான் வந்து புழிகிறேன். ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுது. இப்போது நீங்கள் அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு முந்திரி பருப்பு வேணால் முந்திரி பருப்பை தாளித்து கொட்டிக்கலாம். ஸோ இது அழகாக நீங்கள் ஒரு நல்ல ஏர்டைட் ஃபுட் கண்டெய்னரில் நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நான் கொரியாண்டரையும் வந்து இதில் ட்ரெஸ்ஸிங்க்கு பண்ணிடுறேன். ஸோ பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது, அப்பிடைசிங்காக இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அண்ட் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸையும் எனக்கு எழுதுங்கோ. ஸோ இது மாதிரி நிறையா ஈஸியான குயிக்காக பண்ணக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ், பிக்னிக் ரெசிபீஸும் நான் வந்து இனிமேல் வர ஃப்யூச்சரில் உங்களுக்காக காமிக்க போகிறேன். அண்ட் அன்டில் தென், பை பை.